கர்மாவை எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் அந்த இம்பாக்ட் கொடுக்குறாரு, அவர் எப்படி கொடுத்து அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது. ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாரு. இப்போ ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு இப்போ மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி, இப்போ ஒவ்வொரு ராசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் உட்காரும். அப்போது கேது எந்தெந்த இடத்துலலாம் அமர்ந்தால் எந்தெந்த பாவங்கள் ஏற்படுது, அப்போ அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகணும். சரிங்களா, இப்போ வந்து கர்மா விலக கேது பகவானுடைய பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து இப்போது ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு, மண், காற்று, நீர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ மேஷங்கிறது நெருப்பாகவும், ரிஷபங்கிறது மண்ணாகவும், மிதுனங்கிறது காற்றாகவும், கடகங்கிறது நீராகவும் இருக்குது. ஏன் இந்த பஞ்சபூத அடிப்படை தத்துவத்தில் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம வந்து பரிகார முறைகளே பண்ண போகிறோம் நம்ம கேது பகவானுக்கு. இப்போது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் எங்கேயாவது இடத்துல உட்காந்துருப்பார், 12 ராசியில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அப்போது அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அது சரி செய்யறதுக்கு வழியே தெரியாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் வந்து ரொம்பவும் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய கிரகம். அதில் நம்மளுடைய ஜாதகத்தில் மெயினான ஒரு தன்மை வந்து கேதுவனுடைய அந்த பரிகார முறை தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து மேஷ ராசியில் இருக்காருன்னு வச்சுப்போமே. ஒரு ஜாதகத்தில் மேஷத்தில் கேது இருக்கார். இப்போ 12 ராசி கட்டத்துலையும் கேது எந்தெந்த இடத்துல இருந்தாலும் பரிகாரம் சொல்ல போகிறேன். இப்போது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் இப்போ வந்து மேஷத்தில் இருக்கார். இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பரிகாரம். இப்போ மேஷத்தில் வந்து கேது இருக்காரு, ஆனால் அவர் வந்து நெருப்பு தத்துவத்தில் இருக்கார். அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து விநாயகர், கேதுவை நம்ம விநாயகரை எடுத்துக்கிறோம் சரியா, விநாயகர். அப்போது கிழமை என்ன கிழமை, அவர் அமர்ந்த இடம் வந்து செவ்வாயின் வீடு. செவ்வாய் வீடு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை, கேது அமர்ந்தது மேஷத்தில். அப்போது கேதுவை வந்து நம்ம கடவுள் வந்து விநாயகராக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு பரிகாரம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்கிறதால இப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு பரிகாரம் என்ன பண்ணணும், அகல் விளக்கு ஏற்றுதல், ஹோம பொருட்கள் அந்த கோயிலுக்கு வாங்கி தர்றது, அதேமாரி இந்த கோயிலுக்கு வந்து திரி இருக்கு இல்லையா, விளக்கேற்றுறதுக்கு திரி வாங்கி கொடுக்குறது, அந்த வெளிச்சம் வர்றதுக்கான சூடம், அந்த வத்தி, மற்ற இந்த நெருப்பில் எரியக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மேஷத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகார முறையை செவ்வாய்க்கிழமையில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் மேக்ஸிமம் 3 மாதத்துலேயும் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் செய்ய பரிகாரம் ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மேசத்தில் கேது இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து அகல் விளக்கில் போய் விளக்கு ஏற்றுறது, ஹோம பொருட்கள் வாங்கி தர்றது, சூடமோ பத்தியோ என்ன பொருட்கள் உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுக்கறது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடவுள் வந்து விநாயகர் வழிபாடு. எந்த கோயில் விநாயகர் வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு கோயில் விநாயகர் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதே கோயில் விநாயகர் தான் நீங்கள் ரெகுலராக போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு இந்த வாரம் நான் வந்து செவ்வாய்க்கிழமையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போயிட்டேன் அப்படின்னா தொடர்ந்து அதே கோயில் விநாயகர் தான் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் போகும்போது ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பலன் கண்ட பரிகாரங்கள் இது சரியா. இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசி ரிஷபராசியில் இப்போ கேது இருக்கார். ஒருத்தருக்கு ரிஷபராசியில் கேது இருக்கார் அப்படின்னா அவர் எந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தெரியாது, அது போக வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். அவங்க பரிகார பொருட்களை என்ன பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா
இது மண் வீடு இல்லையா, மண் ராசிக்கான வீடு. இது வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருட்களை அந்த கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறது உங்களுக்கு வந்து கர்மாவை சரி செய்யக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்துது. இது வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை. இது வந்து நிறைய பேர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இங்கே தாதனோட இடத்துல கேது இருப்பார். இப்போ சொல்லக்கூடியது 12 கட்டம் தான் சொல்ல போகிறோம். முதல்ல மேஷம் சொல்லியிருக்கோம், இப்போ வந்து ரிஷபம் சொல்லியிருக்கோம். பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து உங்களுக்கு கேது பகவான் எங்கே இருக்காரு, எந்த நட்சத்திரம் இருக்காருன்னு அவசியம் இல்லை. கேது இருக்கக்கூடிய இடம், கேது பகவான் இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது பார்த்து அதுக்கு தகுந்தது போல் உங்களுக்கான பரிகார முறைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. அடுத்தது கேது பகவான் இருக்கக்கூடிய அடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்தில் இருக்கார். இப்போ மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த மிதுன இடம்ங்கிறது காற்று ராசி. அப்போது காற்று ராசி யாரோட வீடு, அது வந்து புத்தனுடைய வீடு. புதனோட வீடுங்கிறதால் புதன்கிழமை, புதன்கிழமை என்று விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிங்கிறதால சாம்பிராணி, தூபம், சூடம் இதெல்லாம் நீங்கள் வந்து பரிகார பொருட்களை பயன்படுத்தலாம். அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயில் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீங்களாக போய் கூட நீங்கள் வந்து அங்கே தூபம் போடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தூபம் போடலாம், இல்லை சூடம் வைத்து கூட வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக பண்ண உங்களுடைய அந்த கர்மம் விளக்குறதுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு இக்கட்டில் நீங்கள் சூழ்நிலை மாட்டிகிட்டு இருப்பீங்க, அது படிப்படியாக விளக்குறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இந்த மிதுனத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில், கடகத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டது. அப்போ நீர் தத்துவம் இருக்குது. அதேமாதிரி அது வீடு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இப்போ சந்திரனுடைய வீடுங்கிறதால நீங்கள் வந்து போக வேண்டிய கிழமை வந்து திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அன்று நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். அது நீர் வீடுங்கிறதால பால், பன்னீர் மற்றும் அபிஷேக பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இதெல்லாமே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். இந்த கடகத்தில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகம் தரக்கூடியது. இது ரெகுலராக அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து பண்ணுங்க, பண்ணும்போது உங்களுக்கான வெற்றிங்கிறது சில பணம் உள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சிம்மத்தில் கேது இருப்பவர்கள். இது சிம்ம வீடு, நெருப்பு வீடு, இது வந்து சூரியனுடைய வீடு. அப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறுன்ற அதிபதி வந்து சூரியன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அதே போல் நெருப்பு வீடுங்கிறதால நாம் நெருப்பு தத்துவமான சாம்பிராணி, விளக்கேற்றுதல், எண்ணெய், திரி இந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பரிகார பொருட்களாகவும் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு விளக்கு உங்கள் நார்மலாக ஒருத்தவங்க கர்மம் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வயசு இருக்கு இல்லையா, அவங்க வயசுக்கு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது கர்மம் சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அது. நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட உங்கள் வயசு எத்தனையோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து 15 வயசுன்னா 15 ஆண்டுகள் விளக்கு ஏற்றலாம் சரியா, அதுவும் ஒரு பரிகாரத்தை சரி செய்யக்கூடியது உங்களுடைய கர்மாவை சரி செய்யக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான்,
கன்னி ராசியில் இருக்கார். இப்போ கன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. அப்போ புதன்கிழமை இது வந்து மண் வீடு. அப்போ மண் வீடுங்கிறதால சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிக்கலாம். விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதோ அல்லது அவருக்கு வந்து இந்த குங்குமம் விடுறது, திலகம் விடுறது, மஞ்சள் திலகம் விடுறது, சந்தனத்தில் திலகம் விடுறதுலாம் பண்ணுவாங்க. அதுக்கான அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து பரிகார பொருட்களை கோயிலில் கொடுத்துடலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ, பெருசெல்லாம் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எவ்வளோ முடியும், உங்களுடைய விஷயம் உங்களுக்கு எவ்வளோ முடியும் அது செஞ்சாலே போதுமானது. வெற்றிங்கிறத தானாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது மேக்ஸிமம் நம்ம வந்து கர்மா சரி செய்யணுங்கிறதுக்காக பண்ணுறது. அடுத்தது கேது பகவான் வந்து துலாராசியில் இருப்பது. இப்போ துலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட வீடு. அப்போ வெள்ளிக்கிழமை பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காற்று ராசிங்கிறதால சாம்பிராணி தூபம் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமையில் போய் இவங்களாம் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். துலா ராசிக்காரர்கள், துலாத்தில் கேது இருப்பவர்கள், துலாத்தில் கேது இருப்பவர்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும். இது வந்து கேது வந்து விருச்சகத்தில் இருக்கார். இப்போ விருச்சக வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. இப்போ செவ்வாயில் இருக்கிறதால செவ்வாய் கிழமை இது நீர் வீடு. இது நீர் வீடுங்கிறதால ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பால், நீர், பன்னீர் இல்லை இளநீர் இதை கொண்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அது மெயினாக விநாயகருக்கு மட்டும், ஏன்னா விநாயகர் தான் வந்து கர்ம வினையை சரி செய்யக்கூடிய ஒரு கேதுவினுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் விநாயகருக்கு அங்கே வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்தது கேது பகவான் வந்து நெருப்பு ராசியான தனுசு வீட்டில் இருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேது, இந்த கேது பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு வீடுங்கிறது குருவினுடைய வீடு. குரு அப்படிங்கிறவரு வியாழக்கிழமைக்கு அதிபதி. வியாழக்கிழமை அது நெருப்பு வீடுங்கிறதால நெருப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஹோம பொருட்கள் அந்த கோயிலில் அதிகமாக ஹோமம் பண்ணுவாங்கன்னா ஹோம பொருட்களை கொடுக்கலாம். சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த பொருட்களை கொடுத்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கலாம். தனுசில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தை பண்ணி வெற்றி அடையலாம். உங்கள் ஜாதகத்தில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் எங்கே இருக்கார், 12 ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தந்தாற்போல் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லி தான் வரும். அதுக்கு தந்தாற போல் உங்களுக்கான பரிகார முறைகள் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்தில் இருக்கார் மகர ராசியில். இது மகரம்ங்கிறது வந்து யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு. இப்போ சனிக்கிழமை வந்து சனிக்கிழமையில் நீங்கள் இது மண் தத்துவத்தில் இருக்கிறதால நான் பரிகார பொருட்கள் நம்ம தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். சுந்தரம், குங்குமம், மஞ்சள் இது எல்லாமே வந்து மண் தத்துவத்தில் வரும். ஏன்னா சந்தனங்கிறது நம்ம கையால் உணரக்கூடியது, குங்குமங்கிறது உணரக்கூடியது, மஞ்சள் துணுங்கிறது உணரக்கூடியது. அதனால் இந்த மண் தத்துவத்தில் வர்றதால இந்த மண் தத்துவத்தை கொண்டு இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுத்துரும். அது போக 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தான் சரி செய்யப்படும் உங்களுக்கானது. இப்போ கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கார். இப்போ கும்பத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அதே சனி பகவானுடைய வீடு தான். அதனால் இது காற்று வீடாக இருக்குது. இப்போ காற்று வீடாக இருக்கிறதால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பொருட்களும், தூபங்களும், சூடம் இதெல்லாமே நீங்கள் வந்து கேது பகவானுக்கு
விநாயகரை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் வந்து பரிகார பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாலாம். இது சனிக்கிழமை தான் பண்ணணும். கும்பத்தில் சனியினுடைய வீட்டில் வந்து கேது இருக்கிறதால அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் கேது பகவான் இருக்கார். அப்போ மீன வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா வியாழக்கிழமை குருவின் வீடு வியாழக்கிழமை அது நீர் வீடாக இருக்கு. நீர் பால் இளநீர் பன்னீர் இதெல்லாம் வந்து நீங்கள் பரிகார பொருட்கள்லாம் கொடுக்கலாம். அதை விநாயகருக்கு வழிபாடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு முறையில் பண்ணக்கூடியது. இந்த கேது பகவான் எந்தெந்த ராசியில் இருக்காரோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி அவங்க ஜெயிக்க வேண்டியது. இதில் என்ன ஒரு சூச்சகமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தெரியும் இப்போ 12 ராசியில் எந்தெந்த இடத்துல தான் கேது பகவான் இருந்தாலும் அதெல்லாம் இந்த கிழங்குநாதனை எடுத்து போனோம் சரியா. இப்போது நெருப்பு நிலம் காற்று நீர் இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்கார் அந்த கேது பகவான். நெருப்பு தத்துவத்தில் இருக்கார். நான் சொல்கிறது எளிய பரிகாரம்னு சொன்னேன். இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா இந்த நெருப்பு தத்துவத்துக்கான ஹோம குண்டங்களை அங்கே வந்து நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இந்த சமையல் அறை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம். சமையல் அறையை அமைச்சு கொடுக்கறது ஹோம குண்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்கறது ஹோம பொருட்களை வந்து அதிகமாக வாங்கி கொடுக்கறது விளக்கு எரிவதற்கு எண்ணெய் அதிகமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது ரெகுலராக. இது ஒன் டைம் இது ஹோம குண்டம்னா ஒன் டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கோயிலுக்கு சமையல் அறை ஒரு தடவை கட்டி கொடுக்க போகிறோம் இல்லை கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா நெருப்பு தத்துவம் இல்லையா. இப்போ எல்லாருமே வந்து சில கோயிலில் வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறாங்க விறகு அடுப்பு பயன்படுத்துகிறாங்க விறகுகளை வாங்கி கொடுக்கறது. அந்த நெருப்பு தத்துவமான பொருட்களை நீங்கள் அந்த கோயிலுக்கு தானமாக கொடுப்பதன் மூலமாக இல்லை அந்த நெருப்பை நிரந்தரமாக எரிய வைக்கக்கூடிய ஹோம குண்டில் கட்டி கொடுப்பதற்காக வழிமுறை செய்யும் போது கர்மாக்கள் சரி செய்யப்படுகிறது. அதே போல் நிலத்தத்துவம் நிலத்தத்துவத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட நிலத்தை வந்து சரி செய்கிறது கோயில் கோயிலை கட்டி கொடுக்கறது. அதுக்கு மண் பொருட்கள் கல் சிமெண்ட்டு இந்த மாதிரி கட்டுமான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நில தத்துவத்தில் வந்துடும். இதெல்லாம் நில தத்துவத்தில் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ அந்த கோயிலில் காற்று வசதி ஏற்படுத்தி தர்றது ஒரு ஃபேனு ஜன்னல் வைக்கிறது அதுமாதிரி அங்கே வந்து பாட்டு பாடுவதற்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லை சிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்தமாரி பொருட்கள் வாங்கி தர்றது. எப்பவுமே ஒளி கேட்டுகிட்டு வரணும். சில கோயில் நிறைய பாட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதுமாரி கோயில் மணி வாங்கி வைக்கிறது மணி கட்டுதல் இதெல்லாமே காட்டு தத்துவத்தில் வந்துடும் சரிங்களா. இந்த காட்டு தத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கலாம். அடுத்தது நீர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது அந்த கோயிலுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொட்டி கட்டுறது டேங்க் அமைக்கிறது அல்லது போர் போட்டு தர்றது மோட்டார் வசதி பண்ணி தர்றது பிளம்பிங் ஒர்க்கு அந்த தண்ணி வெளியேறது உள் வர்றது அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது. இந்த கோயிலுக்கு என்னென்ன விஷயங்களும் உங்களால் செய்ய முடியுமோ அது எல்லாமே இந்த பஞ்சபூத அடிப்படை தத்துவத்தில் தான் இயங்குது. இந்த பஞ்சபூதத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கேதுவின் மூலமாக நீங்கள் கர்ம விடைங்கிறது சரி செய்யப்படுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெகுலராக பண்ணுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சு தெரியாமலும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதுவரையும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாமே பலன் கண்ட பரிகாரங்கள் உங்களுக்கானது சரிங்களா. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்துலையும் எந்தெந்த கட்டத்தில் கேது வந்தால் என்னென்ன பரிகாரம் சொல்லிட்டேன்.
அதுக்கு நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காட்டு தத்துவம், நீர் தத்துவம் சொல்லியாச்சு. நீங்க இதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையணும். ஓகே சரிங்களா. அடுத்து வணக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா